வாலிபரின் கழுத்து பகுதியை துளைத்து முதுகு வழியாக வெளியே வந்த கம்பியினை 4 மணி நேரம் ஆபரேஷன் செய்ததன் மூலமாக அவரது உயிரை காப்பாற்றிய மதுரை அரசு மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மதுரை வாடிப்பட்டியைச் சேர்ந்தவர் குருசாமி. இவர் சென்ற வாரம் இரவு தனது நண்பருடன் குடிபோதையில் இருசக்கர வாகனத்தில் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது மேலவாசல் அருகில் நிலை தடுமாறி சாலை கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த குழிக்குள் விழுந்துவிட்டார். அக்குழிக்குள் இருந்த 4 அடி நீள கூர்மையான இரும்பு கம்பி குருசாமியின் கழுத்துக்கு கீழே முன்பக்கமாக நெஞ்சக பகுதியில் நுழைந்து முதுகுக்கு பின்னால் வந்துவிட்டது. அவருடைய நண்பருக்கு சிறிய காயம்தான் என்பதால் உடனடியாக எழுந்த அவர் அங்கிருந்த மக்களுக்கு விபத்தை தெரியப்படுத்தினார். பின்னர் 108 அவசர ஊர்தியில் குருசாமி மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மருத்துவமனைக்கு அவர் அழைத்து வரப்பட்ட உடனே அவருக்கு உரிய முதலுதவி அளிக்கப்பட்டது. அங்கிருந்த கிராம மக்கள் அவரை குத்தியிருந்த கம்பியை எடுக்காதது அவருடைய அதிர்ஷ்டம் என்று கூறினார் மருத்துவர். குருசாமி அனுமதிக்கப்பட்ட 2 மணி நேரத்திலேயே அவருக்கு அறுவை சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டது. இரவு 11:30 ஆரம்பித்த அறுவை சிகிச்சை 4 மணி நேரம் நடைபெற்றுள்ளது. பின்னர் வெற்றிகரமாக அந்த கம்பி உடலில் இருந்து அகற்றப்பட்டது. கம்பியை அகற்றும் போது ஏற்பட்ட இரத்த நாள சிதைவுகளும் சரி செய்யப்பட்டன. சவாலான இந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னர் தேறி வருகிறார் குருசாமி. இதுகுறித்து அவரது சகோதரன் கணேஷ் கூறுகையில், சென்ற திங்கட்கிழமை 7:30 என்னோட அண்ணா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட வண்டியில வரும்போது மதுரை மேலவாசல் பக்கத்துல சாலை விரிவாக்க பணி நடைபெற இடத்துல உள்ள குழியில விழுந்துட்டாரு. அங்கிருந்த 4 அடி இரும்பு கம்பி கழுத்துல முன்பக்கமா குத்தி முதுகு பக்கம் வந்துடுச்சு. உடனே மதுரை அரசு ஆஸ்பத்திரியில அனுமதிச்சோம். ஆபரேஷனும் நடந்து முடிஞ்சது. தீவிர கண்காணிப்பு பிரிவுல சில நாட்கள் இருந்ததுக்கு அப்புறமா இப்போ சாதாரண வார்டில் இருக்காரு குருசாமி. இன்னும் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களோட அண்ணன் உயிரை உரிய நேரத்துல உரிய சிகிச்சை அளித்து காப்பாத்திய மருத்துவர் குழுவுக்கு எங்களோட குடும்பம் நன்றியோடு இருக்கும் என்று கூறினார். அறுவை சிகிச்சை நிபுணர், ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை நிபுணர், இரத்த நாள நிபுணர், மயக்க மருந்து நிபுணர், நரம்பு மண்டல சிறப்பு அறுவை நிபுணர் என ஒட்டுமொத்த மருத்துவர்களின் கூட்டு முயற்சியே இந்த சிகிச்சையின் வெற்றிக்கு காரணம் என மருத்துவர்களின் குழு கூறியுள்ளது. மேலும் இதுகுறித்து மதுரை அரசு மருத்துவமனை மருத்துவ குழுவினர் கூறுகையில், அனைத்து துறை சிறப்பு மருத்துவர்களும் எந்த நேரத்திலையும் எங்க மருத்துவமனையில தயார் நிலையில இருக்கிறதால இந்த சிகிச்சையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சோம் என்று கூறியுள்ளனர். அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கூறுகையில், அந்த இரும்பு கம்பி மூளைக்கு செல்லும் முக்கிய இரத்த நாளங்களான கழுத்து பெருநரம்பு மற்றும் தமனிகளையும் துளைச்சிருக்கு. இந்த மிக சவாலான அறுவை சிகிச்சையின் போது அதிக இரத்த இழப்பு ஏற்படல அப்படிங்கிறது சிறப்பு என்று கூறியுள்ளனர். 2 நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த குருசாமி தற்போது நலமாக உள்ளார். அவருக்கு நீண்ட ஓய்வு தேவை என கூறுகின்றனர் மருத்துவர்கள். சவாலான அறுவை சிகிச்சையை சாதனையாக மாற்றிய மதுரை அரசு மருத்துவ குழுவுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.